श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्क्यगेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधारतीम् अस्तु गुरुपरम्पराये नमः இவரையும் ஈக்ஷ திருக்கிரணத்துல நாலு ஸ்லோகங்கள். அந்த நாலு ஸ்லோகங்கள்னால என்ன சொல்லப்பட்டது? பிரதானம்தான் சச்சப்தத்தினால சொல்லப்படுறது அப்படின்னு பட்சம் அவா சொன்னான். பிரதானம்னா சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி, மூணு குணங்களோட கூடினது, அது சச்சப்த வாக்கியம். சத்துங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது அதுதான் அவா சொன்னான் சாங்கியம். அது கிடையாது, இது சொல்லப்படுறது பரமாத்மா தான் சொல்லப்படுறது அப்படின்றதுக்கு கேதுக்கள்லாம் சொல்லி சுவாமி தேசியன் சங்கதி என்ன, பூர்வபக்ஷம் என்ன, அந்த பூர்வபக்ஷத்துக்கு எப்படி எப்படிலாம் பூர்வபக்ஷம் வரும், எப்படி எப்படிலாம் பதில் வரும், அதெல்லாம் எல்லாத்தையும் சாத்த இப்போ சூத்திரார்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னாக்கா, நான் அரியவன சாவாளி இதில் எழுதுன பாதகையில் அது எழுதிச்சே கூட எல்லாம் இந்த மாதிரி சூத்திரார்த்தம் எழுதிருக்கேன். காரணம் என்னன்றால், இப்போ தேசிகன் சாராவளியில இந்த மாதிரி இது எழுதுற இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன சாய்க்கிறார் சுவாமி. ஆனால் இந்த சூத்திரத்தினாலதான் இது தெரிஞ்சுது. சொன்னோம் ஆதேசம், ஆத்மா, ஸ்வம், சுசப்தம், அதே மாதிரி வந்து ஸ்வம் ததைக்கு உபதேசம் இருக்கு, அதே மாதிரி இது இருக்கு, அனேன தேவையான ஆத்மனா அனுப்பு விஷயம் இருக்கு, அகம் அங்க இருக்கு, ஏக விஜயானம் சொல்ற விஜயானம் இருக்கு, இவைகள்லாம் அங்க சொல்றதுக்கு எப்படி தெரியும், அதிகளை சொல்றாவளி எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால அதை பொதுவா உத்தமன் சுவாமி என்ன பண்றாருனாக்கா, ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுனாக்கா வியாக்கியானம் பண்ணச்சு அந்தந்த பதங்கள் வரைச்சு இந்த சூத்திரத்தினால இந்த விஷயம் இந்த இதில் சொல்றார், இந்த ஸ்லோகத்தை இதை சொல்றார், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அழகா போட்டு காமிக்கிறார் சுமன் சுவாமி. அதனால அதை வந்து அந்த இடத்துல சொன்னோம்னாக்கா நம்ம உபன்யாசனம் பண்ற சமயத்தில் சொன்னாக்கா அது டக்குன்னு அன்னிக்காது, புரியாது. ஏன்னா நம்ம சூத்திரார்த்தம் தெரிஞ்சுட்டாதான் அது அங்க இருக்கிறதுன்றது புரியும். அதனால அதை வந்து அப்படி எழுதுறது இல்லை போதையில, பொதுவா இந்த அதிகரணத்தை முழுக்க முடிச்சுடுறோம். நாலு ஸ்லோகம்னா நாலு ஸ்லோகத்தை எழுதுகிறது எழுதிட்டு அதுக்கப்புறம் சூத்திரார்த்தம்ட்டு தனியாகவே அப்படி எழுதிடுறேன். அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, அதிகரண சாராவளியினுடைய அர்த்தமும் தெரிஞ்சுன்றது, சூத்திரார்த்தமும் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுன்றது. இப்படி தெரிய முடியறதுனால இதான் கிரமம் அடையன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஈக்ஷ திரிகரணத்துல எட்டு சூத்திரங்கள் சாச்சிருக்கார் சூத்திரக்காரர். அந்த எட்டு சூத்திரங்கள் என்ன இது என்னதுன்னு பாருங்க. ஈக்ஷதே நா சப்தம் கௌணத்தே நாத்ம சப்தாத் தன்னிஷ்டத்ய மோக்ஷோபதேசாத் ஹேயத்வாவசனாச்ச பிரதிஜாதிரோதாத் ஸ்வாத்யாத் கதிசாமான்யாத் சுரத்வாச்ச. இதான் எட்டு சூத்திரங்கள். இந்த எட்டு சூத்திரத்தில் என்ன சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னாக்கா, சம்ஸ்கிருதம் தெரிகிற வாழ்க்கை புரிஞ்சின்ற வாழ்க்கை தெரியும், அழகாக புரியும். எல்லா இடத்துலையுமே அஞ்சாம் வேற்றுமையில சப்தம் இருக்கும். ஈஷதேஹே அஞ்சாம் வேற்றுமை. அது மாதிரி வந்து ஆத்மசப்தாத் அஞ்சாம் வேற்றுமை. அது மாதிரி மோக்ஷோபதேசாத் ஹேயத்வ அவசனாச்ச அஞ்சாவது வேற்றுமை. பிரதிஜா விரோதாத் ஆறாவது வேற்றுமை. அஞ்சாவது வேற்றுமை சுவாத்தியாத் அஞ்சாம் வேற்றுமை. கதி சாமான்யாத் சுகத்வாச்ச. எல்லாருக்கும் அஞ்சாவது வேற்றுமையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த எட்டு சூத்திரங்கள்ல அஞ்சு அஞ்சாம் வேற்றுமையிலேயே வேணா சொல்லி சொல்லியோ, அப்போ எட்டு ஹேதுக்கள் சொல்ற, எட்டு ஹேதுக்கள் சாங்கியம் சொல்லக்கூடிய சத்துதான். சத்து சத்துங்கிறது பிரம்ம பிரகிருதி தான் அப்படின்னு சாங்கியம் சொல்றான் இல்லையோ. சத்துன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது எது அப்படின்னா பிரகிருதின்னு அவன் சொன்னான், திரிகுணாத்மகமான பிரகிருதின்னு. அது கிடையாது. ஏன் ஈக்ஷதேஹே முதல் கேது. ரெண்டாவது அவன் ஏற்கனவே சொன்ன பாருங்க, கவுனம். கவுனம்னா உபச்சாரத்துக்கு சொல்றது, பயிரெல்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்குது, மழை பெஞ்சோன்னா பயிரெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஊரே சிரிக்கிறது, ஊரா சிரிக்கும், ஊரில் இருக்கிற மனுஷா தானே சிரிக்கிறா, எல்லாம் உபச்சாரம் தானே, ஆகு பயிர்னு தமிழில் சொல்றாங்க.
இந்த மாதிரி ஆகுபெயர்னா இது கவனமான அர்த்தங்கள். இப்படி ஒவ்வொரு யுக்தி அவன் சொல்லச்ச அந்த யுக்தி எல்லாம் அடித்து ஒவ்வொரு ஹேது சொல்லப்படுறது. இப்படி ஹேது சொல்லப்படுறதுனால எட்டு சூத்திரங்கள், எட்டு சூத்திரங்கள்னால எட்டு ஹேதுக்கள் சாய்க்கிறார். ஒவ்வொரு ஹேதுவுடையும் பல பல உபஹேதுக்கள்லாம் இருக்கும், நிறைய யுக்திகள். அந்த யுக்திகள் அனைத்தும் சேர்ந்து சாங்கியனுடைய சச்சத்த வாச்சம் பிரகிருதிங்கிற பட்சமானது அடிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, முதல் சூத்திரம் அவன் என்ன சொன்னான், பிரகிருதி தான் சச்சப்த வாக்கியம், ஜெகத்காரணமா பிரகிருதி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா லோகமும் மூணு குணம், அதுவும் மூணு குணம், அதனால இது ரெண்டும் ஒன்னா அமைஞ்சுடுத்து, அதனால காரிய காரணமாக வந்துடுத்து, பிரபஞ்சம் காரியம் அது காரணம் சொன்னான். அதுக்கு பதில் அடிக்கிற தவறு, ஈக்ஷதேகே நீக்ஷதேகே ந ஈக்ஷதேகே நான் கிடையாது. ஏன் ஈக்ஷதேகே பார்க்கறது அப்படின்னு சொல்றது, பொதுவா பார்க்கறதுன்றதே சேதனத்துக்கு தான் வரும், அச்சேதனத்துக்கு வரவே வராது. இங்க ஈக்ஷணம்ன்றது என்னது, சங்கல்பம். அந்த சங்கல்பம் எப்படிப்பட்ட சங்கல்பம், இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிட்டிக்கும்படியான சங்கல்பம். பிரபஞ்சத்தெல்லாம் சிட்டிக்கும்படியான சங்கல்பம்ன்றது, அதுக்கு சர்வஜ்ஞனா இருந்தால்தான் சங்கல்பிக்க முடியும். அதனால ஈக்ஷதேகே சச்சப்த வாக்கியம் பிரகிருதி இல்லை, ஈக்ஷதேகே காண்கின்றது காணப்படுகிறது. இது இது வந்து பார்க்கறதுன்ற ஒரு தாத்து இருக்கு அங்க, கிரியாபதம் வினைச்சொல், அதாவது ஐக்ஷத ததைக்ஷத அப்படின்னு இருக்கு. அந்த ஐக்ஷதன்னு சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டது வந்து சத்தத்துவ வாச்சியம் பிரகிருதி இல்லை, அதை காட்டிலும் வேற ஒரு வஸ்து. அது என்னது அப்படின்னாக்கா லோகத்தால் தெரிஞ்சிக்க முடியாத பிரம்மம். சரி, ஈக்ஷதே அசப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே அவன் என்ன சொல்றான், நம்மளை பார்த்துட்டு எங்க சித்தாந்தத்துல அனுமானத்தினாலதான் ஸ்தாபிக்கிறோம், அனுமானத்தினாலதான் சாங்கியன் வந்து என்ன பண்றான்னாக்கா பிரகிருதான் ஜெகத்காரணம் ஸ்தாபிக்கிறோம். ஏன் அப்படி ஸ்தாபிக்கிறான் அப்படின்னாக்க, ஏன் அப்படி ஸ்தாபிக்கிறான்னாக்க, இவன் வந்து வேதத்தை காட்டிலும் அனுமானத்தினால லகுவா நம்ம புரிஞ்சுக்கலாம், லோகமும் மூணு குணம், அதனால இது மூணு குணமா இருக்குதுன்னாக்கா இதுக்கு சரூபமான ஒண்ணுதான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு அனுமானத்தினால நான் கல்பிக்கிறேன்றான். அதனால அசப்தம் சப்தத்தினால தெரிஞ்சுக்க முடியறது இல்லை, அசப்தம் சப்தம் எல்லாம் சப்தம் தவிர்த்து வேற ஒரு பிரமாணத்தினாலேயே தெரிஞ்சிக்கப்படுது. சப்தம் இல்லாத வேற ஒரு பிரமாணத்தினால இது தெரிஞ்சிக்கப்படுறது. எது அப்படின்னா இந்த பிரகிருதி அசப்தம். ஏன்னா அவன் சொல்றான் அனுமானம் இருக்கே அதனாலதான் இதை தெரிஞ்சுக்கணும். அதனால பாஷிகார் சொல்ற எதுல சப்தமே பிரமாணமா இருக்காதோ அது இந்த இடத்துல பிரகிருதின்றது, அது ஜெகத்காரணமா ஆக மாட்டாது. சச்சத்த வாச்சியம் அது இல்லை, சச்சத்த வாச்சியம் அது கிடையாது. அப்ப எது அப்படின்னாக்க, ஈக்ஷண ஈக்ஷதேன்னு சொல்லப்பட்டதுனால அந்த பிரகிருதி எல்லாம் காட்டிலும் வேற ஒண்ணும். ஏன்னா இது வரையும் பிரம்மாண்டது ஒண்ணு சித்திக்குது நமக்கு, பிரம்ம சாஸ்திர ஆரம்பம் தான் சமர்த்திச்சிருக்கோம், அது லட்சணம் சொல்றோம். இனிமேல்தான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க போறோம். இந்த பாதத்தினால இந்த பாதத்தினால பிரம்மம் தான் ஜெகத்காரணம், பிரம்மோன்னு ஒண்ணு இருக்குது அதுதான் ஜெகத்காரணம் அப்படின்னு நாம ஸ்தாபிக்க போறோம். அதனால ஈக்ஷரே ந அசப்தம், ஈக்ஷதி அப்படின்னு தாத்து இருக்கு, தடைக்ஷத அப்படின்னு ஐக்ஷத பார்க்கிறது கவனிக்கிறது அல்லது சங்கல்பிக்கிறது, அந்த இது சேதனத்துக்கு தானே வரும். அதனால சேதன தர்மத்தை இங்க சொல்லெடுத்தோ இந்த ஈக்ஷதின் தாத்து இருக்கு, அந்த தாத்து தான் இங்க சிரவணமாகுது, சுதையில படைக்கப்பட்டிருக்கு, அது அச்சேதனத்துக்கு வராது. ஆகவே நீ சொல்ற அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கப்படுறது, சப்தத்தினால தெரிஞ்சிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட இந்த பிரகிருதி இருக்குதே அது ஜெகத்காரணம் அண்ணு, அதனால அது சச்சப்த வாக்கியம் அது இல்லை. வேற எது அப்படின்னாக்க,
சேதனை காந்தமா இருக்கக்கூடியதுனால பிரம்மன் தான் இருக்கும் அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம், சங்கிரகமான அர்த்தம். இதுவான அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்கேயே இருக்கு, ச ஈக்ஷான் சக்கரே தப்ராணான் அசிருஜத ச ஈக்ஷத லோகான் சிஜாயிதி சைமான் லோகான் அசிருஜத ச ஈக்ஷத. அவன் சங்கல்பித்தான் இந்த பரமாத்மா என்னென்ன லோகான் சிருஜாயிதி, லோகத்தை நான் சிருஷ்டி பண்ண போனேன் அப்படின்னுட்டு அவன் பார்த்தான் அப்படின்னு சங்கல்பித்தான் அர்த்தம். அப்படி சங்கல்பிச்சுட்டு செய்யுமான் லோகான் அசிருஜத அவன் இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சுட்டான். இந்த லோகம்னு சொல்றதுனால பிரபஞ்சம், அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், சேதனம் அச்சேதனம் எல்லாமே இதில் அடங்கிடும். இப்படி எல்லாம் இருக்கு. அது இருக்கவே இங்க ஈக்ஷதி தாது இந்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அச்சேதனமான சாங்கியம் சொல்லக்கூடிய அனுமானம், அனுமானம் தான் பிரமாணம். இது பிரகிருதி, அந்த பிரகிருதியானது இங்க சச்சப்தாச்சியம் இல்லை, ஆகவே அது ஜெகத்காரணம் அண்ணு அப்படின்னுட்டு இந்த இடத்து இந்த சூத்திரத்துக்கு இது அர்த்தம் இது. இப்போ அதன் பேரில் அவன் கேள்வி கேட்கிறான், என்ன வந்து நீ ஈக்ஷதையன் தாத்து இருக்குது அதனால அது அன்வயிக்காதுன்னு சொன்னியே, இங்க முதல்ல ததைக்ஷதன் இருக்கு அதன் பிறகு தத்தேஜ ஐக்ஷதன் இருக்கு சாஹா ஆப்பஹா ஐக்ஷன், அந்த ஜலங்கள்லாம் அத ஜலம்னு ஏகவசனம் சொல்லக்கூடாது இன்னைக்கும். ஏன் அப்படின்னாக்க ஜலத்தை பிரிக்க முடியாது, கொஞ்சம் ஜலத்தை ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள அப்படியே சங்காதமாக இருக்கிறதுனால ஜலத்தை ஆப்பஹ ஜலம் ஜலே ஜலானி அப்படின்னா, அதனால ஆப்பஹ பகுவச்சனம், பகுவச்சனம் தான் சொல்லணும் ஜலத்தை. அதனால உபநிஷத்து என்ன பண்ணி தெரியுமா, தாஹா ஆப்பஹா ஐக்ஷந்த, அந்த ஜலங்களானது சங்கல்பிக்கின்றன அப்படின்னு அங்க இருக்கு. இப்போ ஒரு தேஜகான்றது தேஜோ மகாபூதம், ஆப்பகான்றதுனால ஜல மகாபூதம், இந்த மகாபூதங்கள்லாம் அச்சேதனங்கள் தானே, இவைகள்லாம் பார்த்தது அங்க ஸ்பஷ்டமா இருக்கே. நீ அப்ப ததீக்ஷன் சொன்னதுனால அங்க கூட சச்சப்தவாச்சியமான ஒரு வஸ்து பார்த்ததுன்னு சொன்னாக்க அது அச்சேதனமான பிரகிருதியா தான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி சொல்ற, வந்து அது சேதனம் தான் இருக்க முடியும் அச்சேதனம் இருக்க முடியாது நீ சொல்ற, இது ஸ்பஷ்டமா இருக்கு. ஏன்னா சேதஸ்தானது பார்க்காது, அது சங்கல்பிக்காது, நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அச்சேதனமான மகாபூதம் பார்க்குமா, அல்லது அச்சேதனமான அந்த ஜல மகாபூதம் அதுவும் பார்க்குமா, அதையெல்லாம் பார்க்காதே அப்படின்ட்டு நீ எப்படி அதை சொல்ல முடியும். இங்க கவுன ஈர்ஷா தானே இருக்கு, உபச்சாரத்தினால சொல்லப்படக்கூடிய பார்த்தல் அப்படின்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, லோகத்துல வசனம் இருக்கு, விருஷ்டி பிரதீக்ஷா சாலையா, இந்த சசியங்கள்லாம் இருக்கு பயிர்கள்லாம் அவைகள்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கு, எதிர்பார்த்துட்டு இருக்குதுனா மழையை எதிர்பார்த்தா ஜலம் வேணுறதுக்கு அவ்வளவுதான், அது பொதுவா. ஆனா பிரதீக்ஷாக விருஷ்டி பிரதீக்ஷா சாலையா சிவத் ராமாயணத்துல அங்க சொல்றது வருஷே நபீஜம் பிரதிசந்த ஹர்ஷ, மழை பெஞ்சுதான், மழை பெஞ்சதை பார்த்த உடனே பீஜம் விதைகள்லாம் இருக்கு அவைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருத்து. ஏன்னா மழை பெஞ்சிடவே நம்மளாம் நல்லா வளரலாம்னு சந்தோஷப்பட்டு, இப்போ அதுக்கு சந்தோஷம் வருமோ, ஒரு அச்சேதனத்துக்கு எப்படி சந்தோஷம் வரும் அப்படின்னா சந்தோஷப்படுறதுன்றது கூட இவைகள்லாம் கவனமானது உபச்சாரமானது. உபச்சாரமா இருக்கிறதுனால ஊர் சரித்ததுன்றது எப்படி உபச்சாரமோ அது மாதிரி இதெல்லாம் ஆகு போயிருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் இப்படி அச்சேதனத்துக்கு கூட பார்த்தல் அப்படிங்கிறது கவனமா சொல்லலாமே, அதனால தலைக்ஷத பகுத்தியான் சொன்ன இடத்துல சத்தத்துவாத்தியமானது பிரதிநிதி தான் பார்த்தது அது சங்கல்பிச்சதுன்னு கவனமா சொல்லிட்டு போனா என்ன தப்பு, லோகத்தில் அது இருக்கோ இல்லையோ, பிரயோகம் வைதிக பிரயோகம் இருக்கு. அந்த மாதிரி இப்போ பின்னாடி ஒன்று சொல்லப்பாரு, ஜலம் என்ன பண்ணுன்னாக்கா அதெல்லாம் அப்படியே சில சமயத்தில் நம்ம சமுத்திரக்கரையில் பார்த்தா தெரியும், பாம்பன்லாம் போன வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும். இந்த போயிருந்தேன் ஆண்டவன் எழுந்துள்ள இந்த திருப்புள்ளாணியில் மே மாதம் அங்கே போய் சேர்த்து அவன் மட்டும் வந்தோம். அப்போ பிரஸ்மாமா வந்து என்ன பண்ணாருன்னா, அவன் அப்படியே பசங்க மாப்பிள்ளைகள் குழந்தைகள்லாம் போகிறாங்க, நீங்களும் போயிட்டாங்க, என்னையும் இவ்வளோ அனுப்பிச்சிட்டாரு. அங்கே போனால் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் சமுத்திரம், ரோடு நடுவில் போயிட்டு இருக்கு,
போனா அதுல ஒரு பக்கம் அலை அப்படியே ஆரவாரமா இருக்குது, ஆக்குறைக்கிறது அப்படியே ஆரவாரமா, இன்னொரு பக்கம் அமைதியா இருக்கு. இப்போ அமைதியா இருக்கிட்ட அத வசனம் சொல்றா, உடனே சொல்றது ஜாயந்தி ஆபகா, ஜலம் எல்லாம் இருக்கு, இவைகள்லாம் என்ன பண்றது தெரியுமா, தியானம் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப தியானம் பண்ற மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம், பேசாம இருக்குன்னு அர்த்தம். ஆனா அங்க தியானம் பண்றது பண்ணும் போது, ஆனா தியானம் பண்றது லோகத்துல கவுனகல்பம் இருக்காது, உபச்சாரமா சொல்றது இருக்கு, உபச்சாரமா லோகத்துல எவ்வளவோ இருக்கு. வந்து அந்த காலத்துல அதிகார சாராவளியும் தத்துவம் சாப்பிடலாம் ரெண்டும் சேர்ந்து 1062 ஸ்லோகங்கள், அதை அத்தனை அடியன் வந்து பரீட்சையில ஒப்பிச்சுட்டேன். ஒப்பிச்சுட்டு அதுக்கு இப்போ இதெல்லாம் கொடுத்தா வருவோம். அப்ப என்னாச்சு, ஒரு சுவாமி சொன்னார், நாராயண சார் பார்த்தா மதுராம சுவாமி பாக்குற மாதிரி இருக்கு, மதுராந்தகம் சுவாமின்றவர் பேர்பட்ட மகான். அவருக்கு இன்னி தேதிக்கு இருந்தாக்கா 123 வருஷம் ஆறுது, 119 வர வருஷம், 120 தனுஷத்திரம், 119 தனுஷத்திரம் ஆறுது அவருக்கு. அப்படி இருக்கிச்ச அவன் வர மாத்தி அவிட்ட வந்தனாக்கா அந்த 120 தனுஷத்திரம் எங்க, 55 வயசு எங்க. ஆனா அவர் சொன்னார், அப்போ அவர் சொன்ன நான் சொன்ன சுவாமி இதை வேணா சாய்க்கக்கூடாது அந்த மகான் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் சொன்ன, அப்படி இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் என்னன்னா உபச்சார வார்த்தை தான், ஆனா அந்த சுவாமி எந்த விஷயம் சொன்னாலும் அதிகாரம் சார் அவர் சாய்க்காம சொல்ல மாட்டார். நீ எந்த விஷயம் சொன்னாலும் அதிகாரம் சார் அவர் சொன்னாம நீ அதிகாரம் சொல்றதே கிடையாது. ஒவ்வொரு வழியும் அதிகாரம் சார் அதிகம் பெரும் அவர் பேரில் ஒற்று பண்ணிட்டேன், அதனால அதெல்லாம் இப்ப ஞாபகம் மறந்து போயின்னு இருக்கு, சொல்றதே கிடையாது. எங்க பார்த்தாலும் அரிஷாதிகாரி அப்போயிடுறோம், அதனால ஏதோ ஒரு இடத்துல சொல்றோம் இடத்துல சொல்றது இல்லை. அதனால இப்படி ஒரு பெரிய மகான நம்மளை பற்றி சரணப்படுத்திச்சு உபச்சாரம் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்ப சுவாமியே சொல்லிவிட்டேன், நான் மதுராந்தக சுவாமி சமமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டாங்க, பேரப்பட்ட அபசாரம் அது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது என்னன்னா அவன் நம்மளை கௌரவிக்கிறார், அந்த வரையும் எடுத்துக்கணும். சுவாமி மாதிரி நம்மளுக்கு சொல்றாருனாக்க நம்ம சுவாமி மாதிரியும் சொன்னாலும் சுவாமி இல்லைன்னு நிற்போம், அந்த மாதிரி உபச்சாரம் தானே, அந்த மாதிரி இங்க இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சமாதானம் சுவாமி சேர்க்கிறாரு பாஷ்யக்காரர், கவுனஸ்தே சூப்பரகாரோட வசனம், கவுனஸ்தே என்ன ஆத்மசத்தா, இங்க ஈக்ஷதி தாத்து இருக்குது, இது கவுனம் தான் உபச்சாரம் தான். ஏன்னா கவுனன்றத அழகா உதாரணம், அக்னி மாணவக்காக மாணவன் இந்த படிப்ப இந்த வித்யார்த்தி இருக்கானே இந்த மாணவன் அக்னி அப்படின்னு சொன்னாக்கா அக்னி அப்படியே சுடும் ஜொலிக்கிறது, அந்த மாதிரி அவன் ஜொலிக்கிறானா, இவன் சுடுறானா இவன் இல்லை, அவன் வந்து பிரகாசிக்கிறான் படிப்பினால, படிப்பினால பிரகாசிக்கிறான், அதை மாத்திரம் அன்னயம், எல்லாத்தினாலும் அன்னையும் வந்துடாது. அக்னியினுடைய குணம் வேற தான், இவனுடைய குணம் வேற தான், ரெண்டும் சுபாவம் வேற வேற தான், ஆனால் இந்த பிரகாசிக்கிறதுன்னு குணம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கட்டுமே கவனத்தே அப்படின்னா என்ன கிடையாது. அதுக்கு சமாதானம் ஆத்மசப்தாத், ஆத்மசப்தம் இருக்கு, என்ன ஆத்மசப்தம், அங்கேயே வாக்கியம் ஐதராத்யமிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி சேத கேதோ அப்படின்னு வாக்கியம் அங்கே, ஐதராத்யமிதம் சர்வம், பிரபஞ்சம் அத்தனையுமே அவனே ஆத்மாவாக உடையது, சத்தியம் அதுதான் உண்மை, ச ஆத்மா அந்த பரமாத்மா தான் எல்லாருக்கும் ஆத்மா. இப்ப இந்த ஆத்மசப்தம் இருக்கும் இல்லையோ, நேற்று தான் பார்த்தோம் ஆதேச ஆத்ம அப்படின்னு வந்தது, அந்த ஆத்மசப்தம் இந்த சூத்திரத்தான சொல்ற ஆத்மசப்தா, ஆத்மசப்தம் இங்க இருக்கு. அந்த ஆத்மசப்தமானது எதை சொல்லும் அப்படின்னாக்க, சச்சப்த பிரதிபாத்தியம் ஆத்மாதனம், ஆத்மசப்தம் சேதனை காந்தம், சேதனை தான் சொல்லும். அதனால இங்க ஐதராத்யமிதம் சர்வம் ச ஆத்மா அப்படின்னு சொன்னதுனால சேதனமும் அச்சேதனமும் அவைகளெல்லாம் உத்தேசிச்சு இந்த பிரம்மமானது ஆத்மாவாகிறது, அவன் எல்லாத்துக்கும் ஆத்மாவைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம், அச்சேதனமான பிரதானத்துல இது வரவே வராதே, எல்லாத்துக்கும் பிரதான ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா லோகத்துல நாம எப்படி பார்க்கிறோம், அச்சேதனம் சரீரமா இருக்கும், அச்சேதனம் சரீரமா இருக்கும், அந்த
ஜீவனோ அல்லது பரமாத்மாவோ அச்சேதனத்துக்கு ஆத்மாவா இருப்பா. இதான் லோகத்துல பார்க்கிறோம், எல்லாருடைய உடம்பும் அச்சேதனம். அந்த உடம்புக்குள்ள இருக்கிறவன் ஆத்மா இருக்கானே, அவன் இந்த அச்சேதனமான சரீரத்துக்கு ஆத்மா. அப்ப பிரதானமும் அச்சேதனம் தானே, அதுக்கும் ஒரு ஆத்மா இருக்கணும்னா பரமாத்மாவா தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அதனால இந்த ஆத்ம சப்தம் அச்சேதனமான பிரதானத்துல அன்வைக்கவே அன்வைக்காது. தாங்கன்னு சொல்றேன், அதுவே வராது. அதுல கூடவே இந்த இடத்துல ஆத்ம சப்தத்துக்கு நேர பரமாத்மாவை தான் அவர் சொல்லும். இங்க என்ன, அகம் இமாஸ்திரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிசிய நாமரூபே வியாகரவாணி. நாமரூபே வியாகரவாணி நான் பண்றேன். பரமாத்மா அனுப்பிரவேசம் பண்றதான், எப்படி அனுப்பிரவேசம் பண்றது, தேஜஸ் அந்த ஜலம் பிரதிதி எல்லா பூதங்கள்லையும் எல்லா சேதனங்கள்லையும் அது பண்றது. அதனால என்னாச்சுன்னாக்கா, எல்லா இதுலேயும் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை கொண்டு பிரவேசிக்கிறேன்னு சொல்லிடுத்து. அப்படி சொல்லிடவே எல்லாத்துலேயும் உள்ள ஆத்மா இருக்கான் பரமாத்மா. அப்போ தேஜகா ஐக்ஷத ஆபகா ஐக்ஷந்த, தேஜஸ் பார்த்தது ஜலங்கள் பார்த்தன அப்படின்னாக்கா அந்த பரமாத்மா தான் பார்த்தான்னு அர்த்தம். ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா தான் பார்த்தான். ஜீவாத்மாவே இந்த இடத்துல பார்க்கல, பரமாத்மா தான் பார்த்தான்னு சொல்லச்சு. அப்ப பிரதானம் பார்க்குமா, அதுக்கு அன்வைக்குமா, அது வராது. அது அதனால நீ சொல்ற கவுனத்துவம் சொன்னையே அது லோகத்துல இருக்கு. வந்து இந்த இதெல்லாம் வந்து பயிர்கள்லாம் எதிர்பார்த்துறது அதெல்லாம் லௌகிகமா இருக்கு, வேதத்திலேயே அந்த மாதிரி லௌகிகமா இருக்கு, லௌகிகிட்டதான் வேதத்துல இருக்கு. இந்த இடத்துல அப்படி இல்லை, இந்த இடத்துல அப்படி இல்லை. அதை ஒண்டிதான் நாங்கள் சொல்றோம், இந்த இடத்துல அது மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இது பரமாத்ம பிரகரணம், இது அதுலேயும் அற்புதமான சிருஷ்டி பிரகரணம், அதுலேயும் சாமானாதீரன் சொல்லக்கூடிய சிருஷ்டி பிரகரணம். சாமானாதீரன் ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஜீவனும் பரமாத்மா ஒன்று, பிரபஞ்சமும் பரமாத்மா ஒன்றுன்னு சொன்னாக்க சுரூப ஐக்கியம் இல்லை, விசிஷ்ட ஐக்கியம் சொன்னோம், சரீராத்ம பாவம் தான், அதுதான் சாமானாதீரன்யம் அப்படின்லாம் சொல்றதுக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையோ. அதனால இந்த இடத்துல ஆத்மசப்தம் இருக்கிறதுனால நீ சொன்னையே கவனமா இருக்கட்டும், ஈக்ஷணம் உபச்சாரமா இருக்கணும்ட்டு, அது வராது அப்படின்னுட்டு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த சூத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது சூத்திரம் பாருங்க, சந்நிஷ்டத்ய மோக்ஷோபதேசாத். இப்போ புத்தாதகர் பெரிய பிரம்மவித்து மகர்ஷி, அவருடைய பிள்ளை சேதகேது, அவனுக்கு வாசிக்க போனா அவனுக்கு இந்த பிரம்ம வித்தியா அவனுக்கு தெரியல, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். ஆனா இந்த விஷயம் சொல்லி கொடுக்கல குரு, சமாரேசம் அப்ராட்சியா ஏனா சுதம் சுதம் பவதி, இந்த மாதிரி பிரம்ம விஷயம் இருக்காரும் அவன் தெரிஞ்சுக்கல. அதனால இவர் கேட்டுட்டே உபதேசம் பண்றார். இப்ப அவனுக்கு உற்சாகம் வந்துருச்சு, அவன் முமுக்ஷுவா போயிட்டான், என்ன எனக்கு மோட்சம் வேணும், அதனால இந்த பிரம்ம வித்தியை உபதேசி அப்படின்னு அப்பா கிட்ட அவன் கேட்கிறான். அதனால உபதேசம் பண்றார். அப்ப அவர் சொல்றார் தத்துவம் அசி அப்படின்னு சொல்லிவிட்டார், தத்துவம் அசி அப்படின்னு விட்டார், நீயும் நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இப்ப இந்த இடத்துல அச்சேதனமான பிரதானம் சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அன்வைக்காதே. ஏன்னா பரமாத்மாவை சரி ஆத்மாவாக உடையவன் நீ அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தோன்றத்துக்கு. சொன்னாக்கா சேதகேது சரீரகன் பரமாத்மா, அதுதான் சச்சப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்கோம். இப்படி சொல்லச்ச இவ பிரதானம் தான் சொல்லிட்டாக்கா, பிரதானம் தான் சொல்லிட்டாக்கா, அந்த தத்துனா தத்துன்னு அர்த்தம், சச்சப்த வாக்கியமான அதுவாக நீ இருக்கிறாயின்னு சொல்லிட்டார் இவர் சேதகேது பார்த்துட்டு தத்துவம் சீனுட்டு. இப்ப சமாதாதீரன் சொல்லச்ச இவன் வந்து சச்சப்த வாக்கியமா இருக்கேன்னாக்கா, சச்சப்த வாக்கியமான வஸ்து உனக்கு ஆத்மாவா இருக்குன்னு நாங்க முடிக்கணும். இப்ப சாயங்கன் சொல்ற மாதிரி சச்சப்த வாக்கியம் பிரதானம் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பிரதானம் தான் இவனுக்கு சரீரி ஆத்மான்னு அர்த்தமாயிடும். அது அவனே ஒத்துக்க மாட்டானே, ஒத்துக்க மாட்டான். இப்போ சன்னிஷ்டத்திய அந்த சச்சப்த வாக்கியமான பிரம்மம் இருக்கே அந்த அதை வந்து நிஷ்ட, அதிலேயே நிஷ்ட யோகம், அப்படி பண்ணாதான் அவனுக்கு மோட்சம் வரும், மோட்சம் வரும்.
அங்க உபநிடதம் சொல்றது சத்து தாவதே விரம் யாவண்ண விமோக்ஷே அகுஹம் பத்யே. அவனுக்கு இவ்வளவு நாள் தான் விளம்பரம், இவ்வளவு நாள் தான் அவன் வந்து காத்துட்டு இருக்கணும். எவ்வளவு நாள்? இந்த சரீரத்தை விடுற பயந்தம். சரீரத்தை விட்டுட்டான்னாக்க இவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும் சொல்றது. பாருங்கோ, பிரகிருதின்றது என்னது? அச்சேதனம். அதனுடைய பரிணாமம் தான் நம்ம சரீரமா இருக்குது. அதை விட்டுட்டாதான் நம்ம மோட்சம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பிரதானத்தை விட்டுட்டாதான் அர்த்தம். பிரகிருதி சம்பந்தம் எடுத்தோம்னாக்க நமக்கு மோட்சம் வந்துடும் அர்த்தம். இங்க இப்ப உங்க பட்சத்துல என்ன ஆயிடுச்சு? தன்னிஷ்டத்திய பிரதான நிஷ்டத்தை மோட்சம் ஆயிடும். அது இல்லையே, இங்க பிரதான நிஷ்டனை தான் மோட்சம்னு சொல்லிவிட்டாக்க இப்ப பிரகிருதியை விடக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா பிரகிருதியை விட்டுடணும். சஸ்து தாமதே விசிரம், அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம், இவ்வளவு நாள் தான் அவனுக்கு தாமதமா இருக்கும். எவ்வளவு நாள்? யாவண்ண விமோக்ஷியே, எப்ப இந்த சரீரத்தை விட்டு நீ மோட்சத்தை அடைகிறியோ, சரீரத்தை எப்ப விடுறையோ. விமோசனம் சரீரத்துல அவனுக்கு முக்தி வந்துருச்சுனாக்க முக்கியமே என்ன அர்த்தம்? பெருமை செத்து போயிடுறது இல்ல, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு யோகியா இருந்து அல்லது நம்ம மாதிரி பிரபன்னார் நாம எல்லாரும் பிரசத்தி அனுஷ்டிச்சிருக்கோம். ஏதத்தேசானியமாம் சொற்பாதம் பிராபயஸ்வயம் சுவாமி சாதிச்சிட்டார். இன்றோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானே அதிகாரங்கிறது சுவாமி சாதிக்கிறார். அவரே கேட்கிறார், பிரம்மா இப்பயே தந்துடுற வாங்க, இல்ல இல்ல எனக்கு இந்த உடம்பு முடிச்சு எனக்கு கொடு. அதனால இவ்வளவு காலம் முடிஞ்சோம்னா நம்ம கிளம்புற முடிஞ்சோ, இவ்வளவு நாள் நம்ம கிளம்ப முடியுமே, அந்த சமயத்துல சரீரத்தை விட்டுட்டோம்னாக்க நமக்கு சுகமான பிராப்தி, சுகமான பிராப்தி. ஏன் இது மோட்சம். இப்ப சரீரத்தை விடுறதுதான் மோட்சம்னு அர்த்தம் ஆயிடுச்சு. இப்ப தன்னிஷ்டத்தின்னாக்க சச்சப்த வாக்கியமான ஒரு வஸ்து, அதுல எவன் நிஷ்டையோட இருக்கானோ அவனுக்கு மோட்சம் அப்படின்னு உதயம் எடுத்து. இப்போ இந்த சரீரத்தை விட்டுருது, விட்டாதான் அது மோட்சம் வர சொல்லி கொடுத்து உபநிஷத்து. சச்சப்த வாக்கியமான பிரம்மம், அந்த பிரம்ம நிஷ்டனுக்கு இந்த சரீரத்தை விட்டான்னா மோட்சம் கிடைச்சிடும் அர்த்தம் முடிஞ்சோ. இப்ப பிரதான் இப்ப சாங்கியம் சொல்றபடி பார்த்தாக்க இந்த சரீரத்தை விடக்கூடாது. ஏன்னா அதான பிரதானம், பிரகிருதியினுடைய ஒரு அம்சம் தானே, அதை விடவே கூடாது. ஆனா அப்படி சொல்லி உபநிஷத்து, அதனாலேயே நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்ன அவனே ஒத்துட்டு இருக்கான் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பிறகு மோட்சம் வராதுன்னு இருக்கான் சாங்கியனே. அப்ப பிரதானம் இங்க சம்பந்தம் நமக்கு இருக்கே, அதை விட்டுட்டாதான மோட்சம். அப்படி இருக்கு சட்டத்தை வச்சு எப்படி பிரதானமா இருக்க முடியும்? அதனால அது பிரம்மமாதான் இருக்கும். தன்னிஷ்டத்திய மோட்ச உபதேசார் அப்படின்னு இருக்கு. இல்லாத போனாக்க உங்க சித்தாந்தமே விபரீதமா போயிடும். அச்சேதனத்தையே தியானம் பண்ணணும். அப்ப தத்ருத நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு, நம்ம எப்படி இங்க உபாசனம் பண்றோமோ அப்படியே அங்க அடைஞ்சிருவோம் இருக்கு. இப்ப சத்தத்துவாச்சியம் பிரதானம் அச்சேதனம் சொல்லிட்டாக்க அதே தியானம் பண்ணணும், அதுதான் அங்க கிடைக்கும். நாம என்ன ஆசைப்படுறோம்? சர்வான் காமான் சஹ பிரம்மனால் தான் நம்ம ஆசைப்படுறோம். அங்க போய் பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை அவனையும் சேர்த்து அனுபவிக்கணும். கல்யாண குணங்களை அனுபவிச்சுட்டு அவனையும் அனுபவிக்கணும், ஆனந்தமா அனுபவிக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம். அங்க போய் ஒரு அச்சேதனத்தை தான் நம்ம அனுபவிப்போம்னாக்க அது இங்கே இருக்குது, இன்னைக்கு அவ்வளவு தூரம் போனோம், அதுவும் விபரீதம். அதே மாதிரி இந்த சச்சப்த வாத்தியான பிரதானம் தான் சொல்லிட்டேன்னாக்கா அது விடவே கூடாதுன்னு ஆயிடும். ஏன்னா மோட்சம் எது சச்சப்த வாத்தியமோ அதன் அதுல நிஷ்டா இருக்கணும், தியானம் பண்ணணும், உபாதனம் பண்ணணும் இருக்குது. அப்போ அச்சேதனத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அச்சேதத்தை விடலாமா? ஆனா விட முடியாதான் உபநிடத்தில் விட்டாதான் மோட்சம்னுட்டு நீங்களும் அதை ஒத்துட்டு இருக்கீங்க. அது பின்னாடி வரப்போறது ரெண்டாவது வித்தியாயத்தை. அதனால இந்த தன்னிஷ்டத்தை மோட்சோபதேசார், சச்சப்த வாக்கியமான ஒரு வஸ்து அதை யாரு உபாசிக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். அந்த மோட்சம் எப்படிப்பட்டது? இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விடுறதுன்னு அர்த்தம். சரீரத்தை விடுறதுன்னா பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுடுறது. நம்ம ஆண்கள்லாம் எங்க காலத்துல பார்த்துருக்கேன், ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் உடம்பு அந்த விசுவோட இருக்கிறது ரொம்ப மூஞ்செல்லாம் பிரீதமா இருக்கும் போற பிரீந்தம். அவெல்லாம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போய் எப்படி எப்படியோ கண்ணவனான் இருப்பா. அவ பரமபிஷ்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த உடம்புல மூஞ்சல பார்த்தா ஒரு நிம்மதி தெரியும், என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி. அந்த பிராணன் உள்ள இருந்த பரியந்தம், ஜீவன் இந்த சரீரத்தை உள்ள இருந்த பரியந்தம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா உடம்புல, அவைகள்லாம் முகத்துல தெரியும்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லாலும் அது அத்தனையும் மூஞ்சல் தெரியும். எங்க தாயார் அல்லாடினா, இவ்வளவோ ப்ராப்ளம் அவளுக்கு, அதனால அல்லாடினா. பணம் பெற்ற உடனே நாங்க 40 நிமிஷம் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி ஆயிட்டா அம்மா மூஞ்சி, அம்மா மூஞ்சி. எங்க அத்திமேல மாதிரி அல்லாடினு வந்து போன உடனே எப்படி இருந்தது தெரியுமா அவர் முகம், இப்பதான் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி இதான் பிரகிருதி சம்பந்தம் விட்டுட்டாக்க ஆனந்தம் வந்துடுறது. இப்ப அது விபரீதமா போயிடுறதோ இல்லையோ பாங்கியன் பட்சத்துல. அதனால இந்த சத்தப்த வாக்கியம் பிரதானம் என்ன, அதை காட்டிலும் வேறான பரமாத்மாவே அப்படின்னுட்டு மூணாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். நாலாவது சூத்திரம் ஹேயத்து அவசனாச்ச, இவரு நீ வந்து பிரதானம்தான் சத்தப்த வாக்கியம், அதுதான் ஜெகத்காரணம், அதுதான் உபாக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்ததுன்னு சொல்லியே. அப்போ அது வந்து ஹேயமா சொல்லவே சொல்லாது, ஹேயமா வந்து இங்க இல்ல, ஹேயமா சொல்லல. பாத்துக்கோங்க, ஹேயம்னா என்ன அர்த்தம், நம்மளால விடப்படுந்த விட தகுந்தது, அது நீச்சமானது, நமக்கு தேவையில்லாதது, அனுபாதே தேவையில்லாத சொல்லிருக்கணும். ஆனா இங்க அப்படி சொல்லலையே, சத்தத்தை வச்சுதான் சத்தம் செய்யறதுனால சொல்லப்படுறது. அதே பிரகிருதியை உத்தம் நோங்கி விடுத்து எது சத்தத்து வாக்கியமோ அது உபாதேயம், தது துவம் அசி அப்படின்னு சொல்லிடுத்து. அதுதான் உனக்கெல்லாம் ஆத்மா, அதுதான் இந்த லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கு. ஐராத்மிடம் சர்வம் சத்தமசி ச ஆத்மா சேத்து கேட்டவன் போட்டு சொல்றாரு. இப்போ அது கணக்கு ஹேயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பிரதானமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நமக்குதான் அச்சேதனை வேண்டவே வேண்டாமே. அதாவது வயசான காலத்துல தான் எல்லா வயசான காலத்தையும் பார்த்துட்டேன், எல்லா வயசான உடம்பு பாக்குறா 75 வயசுலாம் என்ன வீ பரமா வச்சுட்டு இருக்கு, எல்லாரும் இந்த உடம்பை வச்சுட்டு நீசமான உடம்பு எனக்கு எதுக்கு இது அப்படின்னு கேட்கறாவா. நிறைய பேர் கிட்ட சொல்லிருக்கா, நான் வாட்ட சொல்லுவேன், அது ஆண்டவன் கிட்ட சொல்லுவேன், ரொம்ப விளையாடுறேன், நான் மரணத்துக்கு பயப்படலை, எப்ப வந்தாலும் ஏத்துக்க சுத்தமா இருக்கேன், உடம்ப வச்சு நான் அல்லாட வேண்டியதா இருக்கேன்னு கஷ்டப்படுவேன். அப்ப சொல்லுவேன், இது நம்ம இது இல்லையே, ஆண்டவன் திருவுள்ள இல்லையே, இது அது பகவத் சங்கல்பம், பகவான் எப்ப அவனுக்கு திருவுள்ளமோ அப்பதான் நன்னா வந்த நன்னா வந்த அந்த இது பண்றான், என்ன சொல்லுவா அது டயாலிசிஸ் அதுக்கோசம் ஊசி போடுறான். அப்ப கூட சொல்ற பெருமாள் ஒரு ஆள் அங்க பெருமானே வந்துட்டான் அப்படின்னு ஆண்டவன் பிரயாசம் பண்றார், என்ன ரஷிக்கிறதுக்கு பெருமானே வந்துட்டான்னுட்டு அது போல சக்குன்னு அப்படி பாஞ்சுட்டார். திருப்பி ஒரு க்ஷணம் வந்தது, எனக்கு திருப்பி போயிட்டார் பராமரசங்கம், பராமரசங்கல்பம் பராமரச பிராப்தியாக ஒரு சங்கல்பம் வந்துருச்சு. இதெல்லாம் அந்த சமயத்தில் அவளுக்கு தோன்றது இல்லையோ, உடம்பு முடியலையே, இது ஹேயமா இருக்கு, பிடிக்க மாட்டேன்றது, பிடிக்க மாட்டேன்றது, என்ன சரீரம் அது, இந்த சரீரத்தை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போறாதா, அந்த மாதிரிலாம் தோன்றது இல்லையோ. இப்போ பிரதானமே சச்சப்த வாக்கியம் இருந்த அக்கா, அப்ப என்ன சொல்றோம், சச்சப்த வாக்கியம் பிரதானம், அது ஹேயம், அதனால அதை எடுத்துக்க கூடாது, அதை தள்ளிவிடணும், அதை விட்டுடணும்னு சொல்லணும். அப்படி சொல்லல, சச்சப்த வாக்கியம் தான் தத்துவம் சொல்லப்படுறது, இந்த சரீரத்தை விடுறதுதான் நல்லதுன்னு சொல்றது. அப்ப சரீரத்தை விடுறதுன்னாக்க ஹேயமான பிரதானத்தை விடுறது, சச்சப்த வாக்கியமும் நமக்கு ரொம்ப உபாதேயமா இருக்குன்னு சொல்றது. ஹேயத்து அவசனாச்சு, ஹேயத்துன்றது அந்த சத்தத்து வாச்சத்துக்கு இல்லை, அதனால அதுக்கு கிடையாது, அதுக்கு கிடையாது. பிரதானத்துக்கு ஹேயத்துவம் இருக்குது, பரமாத்மாவுக்கு ஹேயத்துவம் கிடையாது, அதனால ஹேயத்துவம் இல்லை, இல்லையாதனால சத்தத்து வாச்சியமானது பிரதானம் இல்லை, அதை காட்டிலும் வேறான பரமாத்மா ஹேயத்து அவசனாச்சு இந்த சூத்திரத்தான சொல்லப்பட்டது. அது மட்டுமா, பிரதிஜா விரோதாத், நீ வந்து பிரதிஜை இருக்கு, ஏற்ற விஜயான சர்வ விஜயானம், இதான் பிரதிஜை. இப்போ ஒன்னு தெரிஞ்சிருந்ததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளான், இதுதான் பிரதிஜை. நீ என்ன சொன்ன இருக்கு, காரியமும் காரணமும் வேற வேற கிடையாது, மண்ண மாதிரி தான் கடம் இருக்கு, சொர்ணத்தை மாதிரி தான் ஆபரணம் இருக்கு, இரும்பு மாதிரி தான் கத்தி கப்படம் எல்லாம் இருக்கு, அதனால காரணமும் காரியமும் ஒன்று,
அது மாதிரி பிரகிருதியும் பிரபஞ்சம் ஒண்ணுன்னு அவன் சொன்னான். இப்ப அது கேக்குற அப்போ பிரதானம் தான் காரணம்னு சொல்லிட்டாக்கா, இந்த லோகத்திற்கு சேதனங்கள்லாம் இருக்கோ அது பிரதான காரியம் இல்லையே. பிரதான காரியம் இருக்கிற பிரதானத்தினால உண்டாருது இல்ல, அப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? அது நீ கவனமா கொண்டு போகணும். இல்ல இல்ல, அசேதன அம்சத்துல மாத்திரம் அவனே உட்காந்துருக்கான். நிறைய சேதனங்கள் ஜீவன்கள் இங்க இருக்கா, அவன் புருஷன் சொல்றான். அவன் இந்த புருஷன் எல்லாம் இருக்காளே, அவள்லாம் நித்தியாள், அநேகம் பேர் இருக்கா இவா. இவாளுக்கு எல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால துக்கம் எல்லாம் வர்றது, பிரகிருதியை ஒத்துக்காக்கா அவளுக்கு சுகம் வர்றது அப்படின்னு அங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டியே. இப்போ சேதனனானது, சேதனன்றது வந்து நித்தியமானவன், அவனுக்கு காரியத்தனே கிடையாது. நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு சித்தாந்தத்துல உண்டு காரியத்தை எப்படி அப்படின்னாக்கா, சுபாவம் அண்டிதான் பாவம். தர்மபூத ஞானம் இருக்குதே அது சுபாவம், அது கர்மாவனால கொஞ்சம் சிறு சில காலத்துல குறுகி இருக்கும், சில காலத்துல விரிஞ்சி இருக்கும், சங்கோச்ச விசாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது யார் பண்ணுவான்னாக்கா, பகவான் பண்றான். பெருமான் என்ன பண்றாருனாக்கா, நம்ம கர்மா குணகுணமாக நமக்கு ஞானத்தெல்லாம் இது பண்றான். நான் வந்து நிறைய பாபம் வந்ததுனாக்க ஞானத்தை குறைச்சி விட்டு விடுறோம், இனிமே ஞானம் இல்லை, ரொம்ப குறுகி போயிடுறது. அதே நமக்கு நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா நிறைய ஞானம் வர்றது. ஒரே இது ஆச்சாரியர் அந்த சுவாமி கிட்ட நிறைய பேருக்கு அலட்சியம் பண்ணா, என்னத்தார் சுவாமி மாதிரி இருந்தார், நிறைய பேர் இருந்தா அரேன மாதிரியும் சில பேர் இருக்கா. அவ இவ்வளோ பெரிய பண்டிதாளா இருந்தா, நாங்கள்லாம் சாமானியமா பண்டிதாளா இருக்கோம். ஒரே ஆச்சாரியர் தானே ஐயாவ சுவாமி. அந்த சுவாமியோட சிஷ்யால சுவாமி பாரபட்சம் பார்க்கல, பாரபட்சமே கிடையாது, பட்சபாதமே இல்லாம சுவாமி எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கலட்சேபம் சாதிச்சிருக்க. ஆனால் அந்த ஆச்சாரியோட ஞானம் இருக்கே, சிஷ்யாளுடைய ஞானம், அவ கொடுத்த ஞானம் ஒரே ஞானம் வந்தாலும் சிஷ்யாளுடைய தாரதமியம் இருக்கோ இல்லையோ, அது காரணம் என்ன? நம்மளுடைய கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் தான் இப்படி பண்றது நம்மளும். ரொம்ப அழகான விஷயம் இது, கர்மாக்கள் தான் நம்மளை அப்படி பண்றது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, பெரிய பண்டிதராக இருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் அவளுக்கு ஞானம் இருக்க மாட்டேன்றது. வேதாந்த விஷயம் சொல்லல, சாஸ்திர ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அம்சத்துல ஞானம் அவளுக்கு குறைவா இருக்கு. ஞானியாவே இருக்க மாட்டான் இவன், ஆனால் லோகத்தையே ஜெயிச்சிருவான், அது மாதிரி இவனுக்கு ஞானம் இருக்கும். பெருமாள் அவளுக்கு கர்மானுகுணமாக சில பேர் தத்துவஞானத்துக்கு கொடுக்குறான். இதுதான் ஜீவனுடைய காரியத்துவங்கிறது நம்ம சித்தாந்தம் பண்றோம். அதனால அது பெருமாள் பண்றேன்றதுனால இந்த காரியகாரணமா வந்துடும், சரீராத்மா வந்துடும். அதனாலதான் நமக்கு சூக்ம சதுர்த்தி விசிஷ்டம் பிரம்ம காரணம், சூழ சதுர்த்தி விசிஷ்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். எங்க சித்தாந்தம் ஒட்டி போயிடும், உங்க சித்தாந்தம் எப்படி வரும்? பிரதிஜா விரோதா, நீ ஒன்னு தெரிஞ்சுனா எல்லாத்தையும் தெரிஞ்சு விடலாம். இப்ப பிரதானம் தெரிஞ்சிருந்தா லோகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். பிரதானமும் அச்சேதனம், அச்சேதனம் தெரிஞ்சுட்டாக்க இந்த ஜீவ வர்க்கம் இருக்க சேதனம் அது தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா அவன் சொல்ற அச்சேதனம் இருக்கு அது நித்திய விகார சகிதம், எப்பொழுதும் விகாரம் மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்குது. அச்சேதனம் இன்னைக்கு இருக்கிற கடை நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிற கடை இன்னைக்கு இல்லை, மாறிட்டே இருக்கும். இந்த உடம்பு அப்படிதான், இன்னைக்கு ரொம்ப தெம்போடு இருக்கு, நாளைக்கு தெம்பு இல்லை. எனக்கு வசதாக சொல்றேன் நிஜமாவே, என் தொண்டையே பேச முடியல. ஆனால் இந்த ஒரு 50 நிமிஷமோ 40 நிமிஷமோ ஏதோ இது சேவிக்கிறோம், அதே மாதிரி இப்போ 8 காலுக்கு மெட்ராஸ் சேர்ந்து வேதாந்தீரம் சேவிக்கிறார். அவ வேதாந்தீரம் சேவிச்சு அதுக்கு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆறுது. அந்த மாதிரி சமயத்துல அவகாசம் போறதே தெரியல, ஆனந்தமா இருக்கு. அதே வெறும் உட்கார்ந்துருந்தோம்னாக்கா வேற எப்படியாவது குறிப்பிடி இல்லாத பேசியிருந்தோம்னாக்கா அப்போ தொண்டை ரொம்ப வசி போறது. இப்ப கிட்டத்தட்ட சொல்றப்போ ஆனா ஒரு தாகம் இல்லை எனக்கு, இப்போ ஒரு கஷ்டம் தெரியல. ஏன்னா இது பிரம்ம வித்யா. அதே வேற விஷயமா இருந்தா உடம்பு கொஞ்சம் போயிடுறது. இப்போ அச்சேதனம் எப்படி இருக்கு? நம்ம குரல்ந்திரியம் எல்லாமே அச்சேதனம் தானே, ஜீவன் இருக்குமே பேசுறோம். இவைகள்லாம் மாறி மாறி வருது கொஞ்சம், இந்த மாறி மாறி வர்றதுக்கு என்ன காரணம்? பெருமாள் பேச வைக்கிறார் இது பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா பேச குரல் எம்பிடும். 91 வயசுல சுவாமி, 91 நட்சத்திரம் அப்ப கலட்சேபம் சாய்க்கிறார் எனக்கு. எங்களுக்கு அடைய எனக்கு காது கேட்காது, அப்ப ஹியரிங் எல்லாம் வாங்கறதுக்கு வசதி இல்லை. வசதி இருக்கிட்டு யாரோட வாங்கி கொடுத்தாரு, எனக்கு வாங்கி கொடுத்தா. இப்ப மிஷின்லாம் உங்க ஒர்க் பண்ண மாட்டேன்றது, எத்தையோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ண கேட்டு இருக்கேன். அப்ப மிஷினே கிடையாது. சுவாமி அப்படி ஒரு அபார கருணா,
அடியனை பார்த்துண்டு சாதிச்சாகும் காலக்ஷேபம். அந்த குரல் எம்பும், இந்த வயசுல என்னால பேச முடியன்றனே. 91 திருநட்சத்திரத்துல அவ மதுரமான மதுரமான சப்தம் குரல் கன்ஃபார்ம் இருக்கு. அந்த குரல்ல கம்பீரமா எங்களுக்கு சரிப்பேர் சுவாமி, அடியனை பார்த்தே சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, இதுக்கு காது கேட்காதே, இது காதல வேணும் வாசிக்கணும்னு வந்திருக்குது, அதுன்னு தான் என்ன சொல்லுவார். ரொம்ப ஆசை. அது என் ஃப்ரெண்ட் சொல்லுவா, மாட்டுக்காரனுக்கு நொண்டி மாட்டுக்கிறதா ஆசை அதிகம். மண்யே மாதா ஜடயோசதே ஒத்தரா மாதிரி சேர்த்துன்ற சுவாமி தயாசதுக்கத்துல 10 குழந்தை இருக்கும். அதுல மகா புத்திசாலிகளா இருக்கு குழந்தைகளை பத்தி தாயார் கவலைப்பட மாட்டாளாம். ஜடமா இருந்துகிட்டானா ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒரு விடாம இருந்ததுன்னாக்கா அதான் பார்த்து 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 உபச்சரிப்பாளாம். அந்த மாதிரி சுவாமி அடையங்கட்டுல இருந்த. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியை சொல்லச்சே பிரம்மா எனக்கு கொடுக்குற லௌகிக விஷயம் எதையாவது பேசிச்சே குரல் அடிச்சு விடுற, பேச முடியல கஷ்டம். கொஞ்ச நேரம் பேசினாக்கா கொஞ்சம் அனுபவத்தை சொல்றத கேட்டுக்கிறேன். சிரமப்பட்டு பேச வேண்டியதா இருக்கு, என்ன பிராரப்தமோ தெரியல. அதனால இப்ப இந்த விசாரங்களோடு கூடதா இருந்து அச்சேதனம். ஆனா சேதனத்துக்கு விசாரமே கிடையாது. இப்போ விசாரத்தோடு கூடின அச்சேதனத்தை தெரிஞ்சுட்டாக்கா விசாரம் இல்லாத சேதனத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானன்றது வருமா? ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞானம் பிரதிஜை இருக்கே, அது வரவே வராதே. அச்சேதனத்தை தெரிஞ்சுட்டாக்கா அச்சேதனமோ விகாரத்தோடு கூறினது நிறைய பரிணாமங்கள். விகாரம்னா மாறுதல், எப்பொழுதும் மாறுதல் அடைஞ்சிட்டே இருக்கும். இது ஒரு சேதனமோ மாறுதலே கிடையாது. ஜீவனுக்கோ பரமாத்மாவுக்கோ மாறுதலே கிடையாது. அவன் எப்பொழுதும் ஆனந்தி, ஆனந்தி எப்பொழுதும் ஆனந்தத்தை உடையவன் அவன். அந்த ஆனந்தத்தையே உடைய பரமாத்மா அவனுக்கு அது மாதிரி ஜீவனும் ஆனந்தி. கர்மசத்தனாலும் நம்ம அல்லா என்று ஆனா நம்ம விகாரம் இல்லை. அதனால ஒரு அச்சேதனத்தை தெரிஞ்சிருந்தா சேதனத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? அதனால ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை வரவே வராது. அது உங்க இதுல விரோதம், பிரதிஜா விரோதா அப்படின்னு சூத்திரம். இந்த இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அது மட்டுமா, இன்னொன்னு சுவாத்தியா அப்படின்னு இருக்கு. சுவாத்தியார் பார்த்தா என்ன பண்றான், தூங்குறான். தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல மூச்சுட்டு இருக்கான், அதுக்கப்புறம் படுத்துட்டான், கொஞ்சம் கண்ணை எடுத்துன்னு போறது. எழுதுன்னு போற சமயத்தில் அவனுக்கு என்ன எழுதுனாக்கா தூக்கம் இன்னும் வரல, அவனே கனவு வந்துடுச்சு. கனவு வந்துடுச்சு, கனவு வந்துட்டு கனவு கனவு அனுபவிக்கிறான். நல்ல கனவா இருந்ததுனாக்கா கனவு சந்தோஷமா இருந்து தூங்கியப்படுவான். கொஞ்சம் பயங்கர கனவு வந்துடுச்சுன்னு சொல்லுவோம், பயந்து எழுந்துருவான். வேற்று இருக்கவரும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி தூங்கலாம், நல்லா தூங்கலானோ இல்லையோ. அந்த சமயத்துல உபநிடதம் சொல்றது, அப்போ அவன் எங்க இருக்கான், நல்லா தூங்குறானே அப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்கா உபநிடதம் சொல்றது இந்த சாந்தோக்கியம் உள்ளது. சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி ஸ்வம் அபீதோ பவதி அப்படின்னு இருக்கு. அவன் வந்து என்ன பண்றானா, அந்த சமயத்துல தூங்குற சமயத்துல சச்சப்த வாக்கியமான பத்துக்கிட்ட சம்பன்னோ பவதி, அதெல்லாம் லைட் சொல்றானோ சம்ப அதெல்லாம் சேர்ந்திருக்கான். அப்படி சேர்ந்திருக்கிறதுனால பரமாத்மா அனுபவம் அங்க இருக்குது. அதனாலதான் ஒருத்தர் தூங்கி எழுந்தாக்கா பெரியவாரை பத்தி கேட்கிட்டு இப்பெல்லாம் உப்பு போயிடுச்சு அப்பெல்லாம் வரலன்னு கேட்பானோ, நித்ர அமைச்சிருந்துதா அப்படின்னு கேட்பான். நித்ர அமுது பண்ணப்பட்டதா உண்மையே பொதுவா சாத்தையான்னு கேட்கக்கூடாது. பெருமாள் அந்தரியாமி ஆராதனை ஆச்சா, பெருமாள் ஆராதனை எடுத்தா, அந்தரியாமி ஆராதனை எடுத்தான்னு தான் கேட்கணும். ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அது பெருமாள் ஆசைப்பட்டு சாப்பிட்றதுன்னு தான் சொல்லணும். அதனால அந்தரியாமி ஆராதனை வாழ்த்தா அப்படின்னு கேட்கணும். இப்ப தூக்க கொஞ்சம் அந்த தூங்குறதுன்றது பெருமாள் சேர்ந்து இருக்கிறது. அதனால அப்ப அவனோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அப்ப அந்த தூக்க இருக்கிட்டு கோட நிதிரை அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் எழுந்திருக்கே என்ன சொல்றான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு. மாமப்பி அகம் நஜாதவான், அகம் நான் என்ன கூட தெரிஞ்சுக்கல, நான் இருக்கேன் ஆனா என்ன கூட என் சுரூபம் தெரியல. நான் என்னமா இருந்தேன், எங்க இருந்தேன், என்ன கோத்திரம், என்ன குளம், அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு வாழ்க்கை சாய்க்கு வாழ்க்கினது சிபாஷத்துல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன் என்ன பண்றான்னாக்க, அவன் தூங்குறானோ இல்லையோ அந்த மாதிரி பிரம்மத்தோட அனுபூதி. வெளில வந்துட்டு என்ன ஆயிடுது, திருப்பி கர்ம பிரவசனம் ஆயிடுவான். கர்ம பிரவசனம் ஆயிடுது, அவனுக்கு என்ன ஆயிடுதுனாக்க, திருப்பி அந்த பிரம்ம அனுபவம் தெரியல. நம்ம எங்க தூங்குச்சு, எங்க இருந்தோம், நமக்கு தெரியலையே.
சதாசம் மிருதாசம் பண்ணோ பவதி. அந்த சச்சப்த வாக்கியமான வஸ்துவோடு தான் அவன் சேர்ந்திருந்தான். அபீதோ பவதி, சொம் அபீதோ பவதி, அவங்ககிட்டயே லைஃப் இருந்துட்டான். அதனாலதான் சொப்பித்தி அப்படின்னு அவன் சொல்றாளாம், தூங்குறான். சொம் அபீதோ பவதி, அந்த பிரம்மத்தோட லைஃப் ஆனோ, அதனால சொப்பித்தி தூங்குறான். அது காரண வாக்கியம், காரண பெயராகவும் இடுவிரி பெயர் ரெண்டுமே வந்துருக்கிறது. இடுவிரி பெயர்னா என்ன அர்த்தம், தூங்குறான். அது சொம் அபீதோ பவதின்றதுனால அவனும் லைத்தியன்கானோட பரமாத்மா கிட்ட அது வந்துருச்சு. ஏற்கனவே இங்க வந்தது பாருங்க, ஆதேச ஆத்ம சுசப்தைஹி. இப்போ இந்த போன சூத்திரத்துல பிரதிஜா விரோதத்தினால தம் ஆதேசம் அப்ராட்சியா ஏனாஸ்ருதம் சுதம் பவதின்னு வந்துருச்சு. அதனால ஏக விஜயான சர்வவிஜயம் ஆதேசப்தம் சொல்லியா எடுத்து ஆத்மசப்தம் ஏற்கனவே கவனத்தே ஆத்மசப்தாவது அங்க வந்துருச்சு. இப்போ சுசப்தம் இருக்கு, ஆதேச ஆத்ம சுசப்தைஹின்னு சொன்னார் கடைசி ஸ்லோகத்துல. சுசப்தம் இங்க வந்துருச்சு, ஏக விஜயான சர்வவிஜயான பிரதிஜை இங்க வந்துருச்சு. அந்த சூத்த அந்த ஸ்லோகத்துல சொன்னதெல்லாம் வந்துருச்சு. இப்ப இதுவும் வந்துருச்சு, நிதிரா காலத்துல எப்படி இருப்போம். சுவம் அபீதோ பவதி அப்படின்னுட்டு சொஸ்மின் பிரலீனஹா அப்படின்ற சொம் அபீதோ பவதின்னு அர்த்தம், தன்கிட்ட பரமாத்மா கிட்ட லயிச்சுட்டானாம், லயத்தை அடைஞ்சுட்டான் இப்படின்னு சொல்லிருக்கு. இதே ஒரு அச்சேதம் கிட்ட தூங்க முடியுமா, லயிக்க முடியுமா, அது முடியாது. இந்த மாதிரி அவனோடு சேர்ந்து இருந்தாதான் இவனுக்கு ஆனந்தம், உனக்கு நிம்மதி. அதனால விஸ்ராந்தி ஸ்தானமாவது பின்னாடி சொல்ல போற இந்த சுசுப்தி ஆதிரதி. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருக்கிறது நமக்கு ஆதாரமா யார் இருக்கான்னாக்கா மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாகம் சொல்ல போற அதிகன சாராவிட சுவாமி சுசுப்தி ஆதிரதி. சுசுப்தி தசர்க்கே நின்ற தூங்குறது அந்த சமயத்துல அவன் தான் ஆதாரமா இருக்கான், ஆதாரமா இருக்கான். அது அழகா வர்ணிக்க போற, ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் அது அதிகம் சேவைக்கிட்டே என்ன அழகா இருக்கும். அது சூத்திரக்காரால தான் அனுபவிக்க முடியும், எல்லாம் பிரம்ம வித்துக்கள் மாதிரி பாஷ்யக்காரர் அப்படி அனுபவிச்சாலும் சாய்க்கிறார். சுவாமி தேசியனை கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது சாப்பியம் தூக்கம் அவங்ககிட்டயே லயிக்கிறது, அந்த தூங்குற காலத்தை பரமாத்மாட்டையே லயிச்சிருக்கிறதுன்னு சொன்னதுனால இந்த தூங்குறதுன்ற ஒரு காரணம் இருக்கிறதுனாலையும் இந்த சச்சப்த வாக்கியம் பரமாத்மா தான், அச்சேதனத்துக்கிட்ட தூங்க முடியாது, அது ஆதாரமா இருக்கவே முடியாது. எது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு சேதனன் கிட்ட தூங்கினோம்னாக்க ஒரு குழந்தை அது எப்படி தூங்கும், அம்மாவை அணைச்சுட்டு தூங்கும். அம்மாவை அணைச்சுன்னு தூங்கச்ச அதுக்கு எவ்வளவு ஆனந்தம். நான் மாத்திர பார்க்கலாம், குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தை, அது ஜுரம் வந்துருச்சுனாக்க அந்த குழந்தையை எடுத்துட்டு தாயார் என்ன பண்ணுவா, அப்படியே மாறோடு அணைச்சுப்பான். அந்த உஷ்ணா இருக்கு பாருங்களோ, அது அந்த குழந்தைக்கு ரொம்ப பலத்தை குறைச்சிடும். அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு கணக்க தண்ணிபானம் ஃபீடிங் பண்ணி விட்டான்னாக்கா அது பால் சாப்பிட்றதோ இல்லையோ சுகமா வாய் வச்சுட்டு இருக்கும். அது அதுக்கு நிம்மதியா இருக்கும், அழாது படுத்தாது. ஏன், நமக்கு ஆதாரமாக ஒரு தாயார் இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பரமாத்மா இருக்கானே அவங்கிட்ட தூங்குற சமயத்துல ஆனந்தமா நம்ம தூங்குறோம், அவங்ககிட்ட இருந்துறவேதான் நிம்மதியா இருக்கு. அதே அரைவுறையா நம்ம முயற்சின்னு இருக்கச்ச அவங்ககிட்ட நம்ம சேரலையே. நாம் இந்த லோகாயத்துக்கு இருந்துட்டு மாட்டின் முழிக்கிறதுனால ஒவ்வொரு க்ஷணமும் எப்படா ராத்திரி வந்து துவைக்கும், நிம்மதியா தூங்கி துவைக்குமே அப்படின்னு தோன்றது. அதனாலதான் தூக்கம்ன்றது நமக்கு நிம்மதியா இருக்கு, விஸ்ராந்தி, திருமால் கொடுத்த வரம் அது. அதனால இந்த இடத்துல இது பரமாத்மா கிட்ட சேரத்தே தான் இது வரும், அச்சேதனமான பிரதானத்துக்கிட்ட சேரத்தே வராது. அதனால இங்க என்ன சொல்லிடுச்சோ, சத்து இருக்குதே அந்த சத்து சப்த வாச்சியமான சத்து கிட்ட தூங்கினான்னாக்கா அவனுக்கு பிரளயம், பிரளயம் லயிக்கிற மாதிரி அவன் லயிக்கிறான், அதனால அவன் ஆனந்தமா இருக்கான். அந்த இடத்துல ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, பொடி இருக்குதா சிம்மம் இருக்குதா எதுவுமே தெரியாது, எந்த இதுவும் தெரியாது. கார்டன் இதுல இருக்கிறது எத்தனையோ பேர் வரா எத்தனையோ பேர் போறா நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்லையே, அந்த மாதிரி இது. அதனால இங்க சொல்லப்பட்டது சத்சப்த வாச்சியம் பரமாத்மா தான். அதுக்கப்புறம் இவரு இது பரிகிறது நாங்க என்ன சொன்னோம், இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சத்தித்திய இருக்கே, அந்த சத்தித்தியில என்ன என்ன வாக்கியங்கள் இருக்கோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். முதல்வது என்ன, ஈஸ்வரேகே நாசப்தம்,
ஈஸ்வரே இந்த சத்தியத்தை இது இந்த வித்தியாலே சொல்லப்பட்டது. கவனஸ்தேன ஆத்மசுத்தா, ஆத்மசுத்தம் இந்த வித்தியாலே சொல்லப்பட்டது. தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசா, அந்த இந்த சத்தப்த வாக்கியத்தை எவன் தியானத்தை தியானம் பண்றானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், அதுவும் இந்த வித்தியாலே சொல்லப்பட்டது. ஹயத்துவ அவஜனாச்ச, இங்கேயும் ஹயத்துவம் பிரம்மத்துக்கு சொல்லப்படல சத்தப்த வாக்கியத்துக்கு, ஆனா பிரகிருதி பண்ற பிரகிருதிக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த வித்தியாலேயே. அதுவும் பிரதிஜா விரோதா, பிரதிஜா இருக்குதே ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானன்றது, அது கூட இந்த உணர்ந்து இந்த பிரம்ம வித்தியாலே சொல்லப்பட்டிருக்கு. சாப்பியா, அதாவது தூங்குற சமயத்துல எங்களை ஐக்கிறோம், அது இந்த வித்தியாலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன சொல்றேன்னாக்க, கதி சாமான்யா, இந்த வித்தியால ஒன்று இல்லை, எல்லா உபநிஷத்துக்குள்ளயும் இதே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உபநிஷத்தையும் சொல்லப்பட்டது இதுதான் கதி. கதி என்ன, நடை இருக்கே, ஒரு உபநிஷத்து எந்த நடையில போறதோ எந்த வழியில போறதோ அதே வழிதான் எல்லா உபநிஷத்துக்கும். அது இப்ப வந்து நிறைய சொல்ற கதி சாமான்யா, இவருங்க சதேவ சௌமியம் அக்ராசி ஏகமேவா திசியம் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, ஆத்மாவா இதனே கேவ அக்ராசீத் நான் கிஞ்சன விஷது, வேற ஒண்ணும் இல்லை, ஆத்மா தான் இருந்தது. ஈஸ்வர லோகான் சுஜாதி, அந்த ஆத்மாவானது ஆசைப்பட்டது, நான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்க போறேன்னு. அது ஈக்ஷத அப்படின்னா அங்க இருக்கு, இங்க என்ன இருக்கு, சதைய சௌமியத அக்ராசி, அப்புறம் கொஞ்சம் கதைக்ஷதாம் பிரஜாயே ஏத்தி அப்படின்னு இங்க வாக்கியம். இங்கேயே ஈக்ஷதன் இருக்கு, இங்க சத்து அங்க ஆத்மா. அது மாதிரி தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூதா, ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்யப்ருதிவி, அதே தான் இங்க அங்க வந்து சச்சப்த வாக்கியம், இங்க ஆகாசப்த ஆத்மசப்த வாக்கியம், ஆத்மசப்த வாக்கியம் இங்க பிரம்மா, அங்க சத்தப்த வாக்கியம் பிரம்மா, அவ்வளவுதான் வித்தியாசம். விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். அது மட்டுமா, சத்ய ஹவ ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய விஸ்வசிடமே தது யத்ரிக்வேத, இந்த மகத்பூதம் இப்படி பிரம்மாண்டமா இருக்கக்கூடியது பரமாத்மா, அவனுடைய சுவாச காற்றுதான் இந்த வேதமா வந்தது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நாராயணாவை அப்படின்னு நாராயண சித்தங்கள்லாம் இருக்கு. இப்படி எந்த உபநிஷத்து இருந்தாலும் சரி, அது சாந்தோக்கியம் நடதோ, திரைவாரணிகம் நடதோ, சுபாலாபம் நடதோ, தைத்திரியமோ அல்லது ஐதரேயமோ எதுவானாலும் இருக்கட்டும், எந்த உபநிஷத்து இருந்தாலும் ஒரே கத்தியில தான் போறது. மீதி சாஸ்திர மீதி கிரந்தங்கள்லாம் எழுதுவா வேதாந்த கிரந்தங்கள்ல, பெரு சாமான்யன் நியாயினே அப்படின்வா, பெரு சாமான்யன் இதான், ஒரே கதியில தான் எல்லா உபநிடத்திலும் போறது. இப்போ நாங்க இந்த உபநிடத்துல வந்து சொல்லல, எல்லா உபநிடத்திலையும் பாரு, இங்க சத்துன்னு இருக்கு, இங்க ஆத்மான் இருக்கு, இன்னொரு நாராயணன் இருக்குது, இப்படிதான் இருக்கு, இவைகள்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு போறது. அதனால இவைகள்லாம் சொல்லப்பட்டது எது அப்படின்னு, சத்த வச்சமானது பிரம்மந்தான், நீ சொல்ற பிரதானம் இல்லை. கடைசி சூத்திரம் என்னென்ன, சுதத்வாச்ச, சுதத்வாச்ச ஏன் அப்படின்னா, நாங்க இந்த இங்க இந்த வாக்கியங்கள்லயே எல்லாமே இப்படி இருக்குது. இந்த வாக்கியங்கள்னு என்ன சொன்னா, இதே சாந்தோக்கிய உபநிடத்துல இப்ப கதிசாமான்யாசுன்னு சொல்ல இடத்துல எப்படின்னாக்கா, சாந்தோக்கியத்துல சத்வித்தியையே விசாரிச்சுட்டு இருக்கோம், ஆனால் மீதி உபநிடத்தெல்லாம் ஐதரேயம் சுபால உபநிடது பாகியம் பிரகதாரண்யம் இந்த மாதிரி சைத்திரிய உபநிடது இதெல்லாம் ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்ல போறேன்னாக்கா, சுதத்வாச்சன்றதுனால ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு சொல்லிடலாம், அப்படி இல்லை இங்க நாங்க என்னென்ன சொல்றோம், சுதத்வாச்ச சாந்தோக்கிய உபநிடத்திலேயே மீதி நிறைய வித்தியா இருக்கு, அந்த வித்தியா எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அவைகளை கூட இப்படிதான் சொல்றது, சாந்தோக்கியத்துல இருக்கு, அனே ஜீவேன ஆத்மான நாமியாகிற வாணி தன்மூலாக சோமிய இமா சர்வாக பிரஜாக சதாயத்தனாக சத்தரிஷ்டாக சன்மூலாக, சத்தையே மூல சத் சப்த வாக்கியத்தையே மூலம், அதான் உபாதான காரணமா இருக்கும், சர்வா பிரஜாக அவங்கிட்ட இருந்து உண்டானதாக தான் இருக்கிறது, சதாயத்தனாக அவனிடத்திலேயே இருக்கக்கூடியவைகள் இவைகள், சத்பிரதிஷ்டாக சத்திலேயே பிரதிஷ்டிதமானது எல்லாமே, இது ராத்திரம் சர்வம் சத்தியம் ச ஆத்மா. அது மட்டும் இல்லை, இதான் வந்து சொல்றது
பூம வித்தியில தகர வித்தியெல்லாம் எத்தனாஸ்தி சர்வம் சமாஹிதம். லோகத்துல எங்கெங்க எது எது இல்லையோ எது எது இருக்குதோ எல்லாமே நம்ம எதை எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாமே பார்க்கறது பார்க்காது எல்லாமே இந்த பிரம்மம் இருக்கே அதுலேயே எல்லாம் இருக்குது, பிரம்மத்திலேயே எல்லாம் சேர்ந்துருக்குது. ஆகவே நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, பரமாத்மா கிட்ட இருக்கிறது தான் அனைத்தும். தஸ்மின் காமா சமாஹிதா ஏத ஆத்மா பகத்பாத்மா விஜரோ மத்யோ விசோகான்னு சொல்லி பரமாத்மாவுடைய சத்தியசங்கல்பம் சத்தியசங்கல்பத்தம் கல்யாண குணம் சத்தியகாமத்துவம் அது மாதிரி தெய்வ எல்லாத்துக்கும் சர்வாதாரமா இருக்குது, சர்வஜனா இருக்கிறது, சர்வசக்தியா இருக்கிறது, இப்படிலாம் நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்கு, நிறைய வாக்கியங்கள். இந்த அத்தனை உபநிடத்திலையும் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், பல உபநிடங்களில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், இவங்கெல்லாம் எதை சொல்றது தெரியுமா? இந்த லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய வஸ்து எதுவோ அதுதான் சத்த வாக்கியம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா சர்வசக்தியா இருக்கணும், சர்வஜ்ஞனா இருக்கணும், சத்தியகாமனா இருக்கணும், சத்தியசங்கல்பனா இருக்கணும், சர்வாதாரனா இருக்கணும், அதே மாதிரி அபகதாபத்வாதிகள்லாம் அவனுக்கு இருக்கணும். இவைகள்லாம் இருந்ததாதான் அதெல்லாம் பண்ண முடியும். அது அச்சேதனத்துக்கு போய் வருமா? நீ சொல்லக்கூடிய சத்த வாக்கியமான பிரதானத்துக்கு வருமா? அது வராது. அதனால எந்த விதத்துல எப்படி சொல்லி பார்த்தாலும் சத்தப்த வாக்கியம் பிரதானமா இருக்க மாட்டாது. அதனால அந்த சத்தப்த வாக்கியம் எதுனாக்க பிரதானத்துக்காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாதான், அதுதான் பிரம்மம். ஆகவே அச்சேதனமானது காரணமாக ஆக மாட்டாது அப்படின்ட்டு இந்த எட்டு சூத்திரங்கள்னால சொன்னார். பாருங்க எத்தனை தீக்ஷதேகம் ஒரு ஹேது சொன்னார். அதே மாதிரி மோக்ஷ ஆத்மசப்தம் ஆத்மசப்தா தண்ணி கவுனஸ்தேன்னு ஆத்மசப்தா, அது மாத்திரம் இல்லாமல் தன்னிஷ்ட மோக்ஷ உபதேசம் யாரு சத்தப்த வாக்கியமான வஸ்து உபாசனம் பண்றவனு அவனுக்கு தான் மோக்ஷம் வரும்னு சொல்றது. ஹேயத்து அவஜனாச்ச, இங்க அந்த தியானம் எது உபாசி ஆகாரமோ அது ஹேயம்னு சொல்லவே இல்லை. இங்க ஹேயத்து அவஜனாச்ச பிரதிஜா விரோதா, ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜ விரோதம் சொல்றது. அது மாதிரி சுவாத்தியா தூங்குறோம், தூங்குறதுன்றது ஆதாரமா இருக்கும் பரமாத்மா, சத்தத்துவ வாக்கியம் தான் ஆதாரமா இருக்கு, அச்சேதனத்தினால இருக்க முடியாது. பல சுருதிகள் பல உபநிடத்துக்கள்லாம் இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரியே இருக்கு. சுருதத்துவாச்ச இந்த மாதிரி பல கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு, அவைகள்லாம் சிருஷ்டிக்கு உபயோகமா இருக்கும், அவைகள்லாம் இருந்தாதான் பகவானால சிருஷ்டிக்க முடியும். எப்படி இத்தனை ஹேதுக்கள், இதுல அவாந்திர ஹேதுக்கள்லாம் நிறைய இருக்கு, இவை அத்தனை ஹேதுக்களையும் சொன்னதுனால சத்தப்த வாக்கியம் பிரதானம் இல்லை, அரைக்காட்டிலும் வேறுபட்டது இன்னொரு ஒரு வஸ்து அது பிரம்மம் பேரு அப்படின்னு இந்த ஈஷ தீரணத்துல எட்டு சூத்திரங்கள். இந்த எட்டு சூத்திரங்கள் இப்ப அர்த்தம் தெரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா இப்ப நாலு ஸ்லோகத்தை நீங்க படிச்சு பார்த்தாக்க உங்களுக்கு இதனுடைய அண்மையை வந்துடும் உங்களுக்கு. அதனால இது இப்படி புரிஞ்சுக்குவோங்க. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.